கியூபா மீது பொருளாதார தடை, அமெரிக்காவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். திருச்சி சிந்தாமணி அண்ணா சிலை அருகில் கியூபா நாட்டின் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடையை நீக்க வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அருள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜா மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் திராவிடமணி ஆகியோர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்து 50 ஆண்டுகளாக கியூபா மீது அமெரிக்கா மீண்டும் பொருளாதார தடை விதித்துள்ளது. கியூபா மிகச்சிறிய நாடு, இங்கு பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமலும் உணவுப் பொருட்கள் இல்லாமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது நோய் தொற்று பரவி வரும் நிலையில் மருந்து பொருட்களும் பெற முடியாத நிலையை இந்நாடு சந்தித்துள்ளது. எந்த நாட்டில் மருத்துவ உதவி தேவைப்பட்டாலும் கியூபா உதவி செய்யும் நிலையில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடை காரணமாக அந்நாட்டு மக்கள் மருத்துவ வசதி, உணவு கிடைக்காமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே கியூபா மீது விதிக்கப்பட்டுள்ள பொருளாதார தடையை அமெரிக்கா உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷமிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் சந்தனமொழி, தில்லை சரவணன், ஏர்போர்ட் பெரியசாமி, தினேஷ், மாரிமுத்து, முருகேசன், சதீஷ், லூகாஸ், அலெக்ஸ், விமல், கலை, அரியமங்கலம் பெரோஸ்கான் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்திரஜித் சுரேஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஸ்ரீதர், அகில இந்திய மாணவர் பெருமன்றம் சார்பில் இப்ராஹிம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.